குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெங்களூரு எலஹங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெறும் 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இதனையடுத்து நாளை குடியரசுத் தலைவர் கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டத்தில் உள்ள மடிக்கேரிக்கு சென்று இந்திய ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெனரல் திம்மையாவின் பாரம்பரிய இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதே நாளில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மதனப்பள்ளி சத்சங் நிறுவனத்தின் ஆசிரமத்திற்கும் சாடம் என்ற இடத்தில் உள்ள பீபால் குரோ பள்ளிக்கும் சென்று பார்க்கிறார். இதனையடுத்து அன்றைய தினமே குடியரசுத் தலைவர் புதுதில்லி திரும்புகிறார். முன்னதாக கர்நாடக மாநில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பெங்களூரு வந்தடைந்த குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா, முதலமைச்சர் எடியூரப்பா ஆகியோர் வரவேற்றனா்.